கர்னல் காந்தியடிகள் அவர்களின் 153வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தேசத்தந்தை மோகன்தாஸ் காந்தி அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட ஆயுதம் ஒன்றுதான் தீர்வு என்று எண்ணி உலகம் அதனை பின்தொடர்ந்த காலத்தில் அறவழியாம் அகிம்சையினாலும் அதனை சாதித்திட இயலும் என்று உலகிற்கு உணர்த்தியவர். குஜராத்தில் பிறந்து பல்வேறு இந்திய மொழிகளில் பல கற்றறிந்து இருந்தாலும் தமிழ் மொழி மீதும் தமிழ்பால் அண்ணல் கொண்டிருந்த அன்பும் நேசமும் அளவிடற்கரியது. பலமுறை தமிழகத்திற்கு வருகை தந்து பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்ட அண்ணல் காந்தியடிகள் சென்னையில் 24/12/1933 நடந்த தமிழன்பர் மாநாட்டிற்காக அவர் விடுத்த செய்தியில், எனது தமிழறிவு சொற்பமே, ஆயினும் நான் தமிழின் அழகையும் வளத்தையும் நன்கு உணர்கிறேன். தமிழை அலட்சியம் செய்வது என்பது ஒரு பெருங்குற்றம் என்பது என்னுடைய அபிப்பிராயம் என்று தமிழ் மீதான தமது அளவு கடந்த ஈடுபாட்டினை மிகவும் பெருமிதத்தோடு குறிப்பிட்டுள்ளார். ஆண்டுகள் 153 கடந்தாலும் உத்தமர் காந்தியடிகளின் அறவடியும் அகிம்சை வழி கோட்பாடுகளும் இன்றல்ல என்றென்றும் மங்கிடாமல் போற்றி புகழப்படும் என்பதில் ஐயமில்லை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரை வட்டம் மதுரை மாவட்டம் செல்லம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் கே நாட்டாப்பட்டி கிராமத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் கடன் சங்க அலுவலகத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட போது பயனாளிகளுக்கு பயிர்கடன்களுக்கான காசோலைகளை வழங்கினார்கள். மதுரை மாநகர் மேலமாசி வீதியில் அமைந்துள்ள கதர் மற்றும் கைத்தறி விற்பனை நிலையத்தில் உள்ள உத்தமர் காந்தியடிகளின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து கதர் மற்றும் கைத்தறி விற்பனை நிலையத்தில் கதர் அங்காடியின் முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரை மாவட்டம் பாப்பாப்பட்டி கிராமத்திற்கு செல்லும் வழியில் கே நாட்டாப்பட்டி கிராமத்தில் வயலில் இறங்கி நாற்று நடவு செய்து கொண்டிருந்த விவசாய பெண்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தார்கள். தலைமைச் செயலகத்தில் காவல்துறையின் பயன்பாட்டிற்காக முக அடையாளம் கண்டறியும் மென்பொருளை தொடங்கி வைத்தார்கள். குவைத் நாட்டிலிருந்து மீன்பிடி தொழிலுக்கு சென்ற 9 தமிழக மீனவர்கள் மோசமான வானிலை காரணமாக ஜனவரி 17, 2020 அன்று ஈரான் நாட்டு எல்லைக்குள் வழித்தவறி சென்றதால் ஈரான் கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டு தாயகம் திரும்பிய அம்மீனவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து தங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். சுதந்திர போராட்ட தியாகி கொடிக்காத்த திருப்பூர் குமரன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு எதிரில் உள்ள சம்பத் நகர் பிரதான சாலைக்கு தியாகி குமரன் சாலை சம்பத் நகர் என்று பெயர் சூட்டி பெயர் பலகையினை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தலைமைச் செயலகத்தில் இந்தியாவிற்கான கொரிய நாட்டு தூதர் திரு சாங் ஜே போக் சந்தித்து பேசினார். கொளத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செம்பியம் பார்த்தசாரதி தெருவில் மேம்படுத்தப்பட்ட விளையாட்டுத் திடலை திறந்து வைத்தார்கள். அங்கு சிறுவர் சிறுமிகளுடன் விளையாட்டுத் திடலின் வசதிகள் குறித்து கேட்டறிந்தார்கள். செம்பியம் ரங்கசாமி தெருவில் உள்ள சென்னை நடுநிலைப் பள்ளியில் கட்டப்பட்டுள்ள கலையரங்கத்தை திறந்து வைத்தார்கள். தொடர்ந்து மாணாக்கர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை வேப்பேரி திருக்கோயில்களில் தலைமுடி மழிக்கும் பணியாளர்களுக்கு ரூபாய் 5000 மாத ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்கும் அடையாளமாக 25 பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி தொடங்கி வைத்தார்கள். திருவிக நகர் 5வது தெருவில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் மு கருணாநிதி பூங்காவை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார்கள்.